நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சு யூசிங் தட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் தி பார்ஸ் டூ டிடக்ஷன். ஒன் இஸ் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பார்சவல்ஸ் இன்இக்வாலிட்டி. அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா பார்த்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ மைனஸ் மாட் எக்ஸ், ஒன் மைனஸ் மாட் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ மாட் எக்ஸ், இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ், எல்லா ப்ராப்ளம் ஏ ஏ ஏ அண்ட் ஏக் பலா ஒன் ஒன் ஒன், டோட்டலாக சிக்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த சிக்ஸு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சிக்ஸு த்ரீ மோர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அலோன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ப்ராப்ளம் நம்ம ஷேர் ஆகிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற ப்ராப்ளம். இது இல்லாமல் ஒரு த்ரீ ப்ரூஃப் இருக்குது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தீரம் மாதிரி வரும், என்னென்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப், பார்சவல்ஸ் இன்இக்வாலிட்டி இன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப், கன்வல்யூஷன் தீரம் இன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்டு ஃபைண்ட் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பார்த்தங்க, அதே மாதிரி ப்ராப்ளம் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ போட்டுங்களே அந்த டூ இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான் அப்ரோச் வந்து சேம் அப்ரோச் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். இந்த நாலு ப்ராப்ளம் இது இல்லாமல் இன்னொரு டென் ப்ராப்ளம் குட்டி குட்டி ப்ராப்ளம், என்னென்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் வெரி ஸ்மால் ப்ராப்ளம், ஃபைண்ட் தி ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டெடியூஸ் தட் அப்படின்னு வரும், ஃபைண்ட் தி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டெடியூஸ் தட், இதில் ஒரு ஃபோர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பார்சவல்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி எவால்வேட் யூசிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு வரும், எயிட் ப்ளஸ் ஒன் நைன் சாரி ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மில் டூ அண்ட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மில் டூ, டெஃபினட்டாக அது கேட்குற ப்ராப்ளம். அதில் வந்து தே ஆர் நாட் கிவன் எஃப்ஆப்எக்ஸ், எஃப்ஆப்எக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட், அதில் நீங்கள் தான் எஃப்ஆப்எக்ஸ் என்ன ஜிஆப்எக்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அதில் கொஸ்டினில் கொடுக்குறது வந்து எவால்வேட் அப்படின்னு கொடுப்பாங்க, எவால்வேட் அது கொஸ்டின் வேணால் சொல்கிறேன், நீங்கள் எழுதுருந்தா எழுதிக்கோங்க, நான் வேணால் எழுதுருந்தா கூட போர்டில் எழுதுறேன் பாருங்க அப்படியே பாருங்க. அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு, தம்பி கலர் தெரியுதா கண்ணுக்கு, இல்லை வேறு கலர் போடலாமா? ஹலோ தெரியுதாப்பா போடு, ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ஃபஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி dx by x square plus dx square into x square plus d square in the problem. Third, evaluate from 0 to infinity x square by ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டி இந்த ப்ராப்ளம். அப்படியே எழுதிக்கிட்டு பண்ணி dx by
स्क्वायर होल स्क्वायर இதெல்லாம் எவால்வேட் ப்ராப்ளம் பா. இதில் ஏ அண்ட் பிக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுப்போம். சம்டைம்ஸ் ஏக்கு பதிலாக ஒன்றும் பிக்கு பதிலாக டூ யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, அல்லது ஏக்கு பதிலாக டூ அண்ட் பிக்கு பதிலாக த்ரீ. ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ விசிபிள் த போர்டு? போர்ட் பார்க்க முடியுதா? உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா லெட்டர்ஸ் வேணா இருந்தது கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1 லட்சம் நார்மலாக இருக்கும். இது எல்லாமே எவால்வே. எஸ் கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ சி த போர்டு? எஸ் சார். ஓகே, இந்த 4 ப்ராப்ளம்ஸ் எழுதிக்கோங்கப்பா, நோட்டில் எழுதிக்கோங்க. இது இப்போ நடத்தல, நாளைக்கு தான் நடத்த போகிறேன். இந்த 4 ப்ராப்ளத்தில் 1 ப்ராப்ளம் கேட்கலாம், அல்லது 2 ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். இது எல்லாமே ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். சைன் டிரான்ஸ்ஃபார்ம் நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த ரெண்டு ஸ்கூலே ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளமும் இரண்டுமே சைன் டிரான்ஸ்ஃபார்ம், இது கோசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ரெண்டும். ஜஸ்ட் டேக் டவுன் த ப்ராப்ளம், எழுதிக்கோங்க. அண்ட் டுமாரோ ஓன்லி ஆர் கோயிங் டு டீச் தீஸ் ப்ராப்ளம். இன் திஸ் ப்ராப்ளம் கொஸ்டினை பார்த்தோடனே எஃப்ஆப்எக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கலாம். இது எஃப்ஆப்எக்ஸ் கிடையாது, எஃப்ஆப்எக்ஸ் தேர் நாட் கிவன். எஃப்ஆப்எக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அண்ட் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ், அதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டினே எவால்வேட், எவால்வேட் தி இன்டகிரேஷன் ஆர் எவால்வேட் யூசிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. எவால்வேட் யூசிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இது கொஸ்டின். எழுதிட்டுனா சொல்லுங்க, வில் கோ டு த யூஷுவல் ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம். இவ்வளோ தான் மொத்தமே இருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் பெருசு இல்லை, மேக்ஸிமம் ஒரு 25 to 26 ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப ஈஸி, இருக்கிற எல்லா யூனிட்டோட இதை ரொம்ப ஈஸியான. After completing this, tell me, I will go to the problem, as usual problem. எழுதிட்டீங்களாப்பா? ஹலோ அருண்குமார் ஆர் ஹரிஹரன், எழுதியாச்சா? ஓகே, நான் கோ டு த லாஸ்ட் கிளாஸ் வி கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராப்ளம் அண்ட் திஸ் ப்ராப்ளம் கிவன் அஸ் ஹோம் ஒர்க். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் find the இது question முடிச்சாச்சு. show that x into e power minus x square by 2 is self reciprocal. ஒன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, e power minus x square by 2 already we are proved as a self reciprocal, e power minus x square by 2, but product la x irukku, x into e power minus x square by 2 is self reciprocal abindrada prove pannidinga. Okay, very important problem, konja difficult ah irukum, careful ah parunga solikkara.
by property Fourier sine transform of Fourier sine transform x into e power minus x square by 2 equal to sine is minus vandrumba minus d by ds of Fourier cosine transform of e power minus x square by 2 is a property. Next Fourier cosine transform of f of x edukringa Fourier cosine transform of f of x Fourier cosine transform of f of x equal to root of 2 by pi into 0 to infinity f of x cos sx dx இது cosine transform காண definition. Next, Fourier cosine transform e power minus x square by 2, f of x பல value apply பண்ணிருங்க. Fourier cosine transform of e power minus x square by 2 equal to root of 2 by pi, 0 to infinity, e power minus x square by 2, cos sx dx. Next, this part as it is, root of 2 by pi as it is, root of 2 by pi, 0 to infinity as it is, e power minus x square by 2, the cos sx you can convert into எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அப்போ ரியல் பார்ட் அப்ளை பண்ணுங்க ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எஸ்எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இஸ் ரீப்ளேஸ் பை ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த ரியல் பார்ட்டை கொண்டு வந்து டேக் இட் அவுட் சைட் ரூட் ஆஃப் டூ பை பை ரியல் பார்ட் ஆஃப் இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அண்ட் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஸோ ரெண்டு எக்ஸ்போனன்ஷியல் யூ கேன் கம்பைன் ஹியர் கம்பைன் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் வரும் அதில் மைனஸை காமனாக எடுக்க போகிறோம். இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் டிஃபிகல்ட் இருக்கான்னு கேளுங்க ஐ எக்ஸ்பிளைன் தென் ஐ கோ டு த்ரீ ஸ்டெப்ஸில் எனி டிஃபிகல்டிஸ் தேர் ஓகே த்ரீ ஸ்டெப்பில் நோ டி ஸோ இன்டர்வல் ஜீரோ டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி பாருங்கள் இந்த இன்டர்வலை பாருங்கள் இங்கே இருக்கிறது ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ எக்ஸில் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இங்கே ஒரு ஆஃப் தான் இருக்குது ஜீரோ டு இன்ஃபினிட்டி தான் இருக்குது இந்த ஜீரோ டு இன்ஃபினிட்டியை ஆஃபை யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் ஆஃப் தான் ஜீரோ டு இன்ஃபினிட்டி தேர்ஃபோர் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இஸ் ரீப்ளேஸ் பை ஆஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி rest of the function as it is e power minus x square by 2 e power isx as it is. Now we can combine these two functions, both are exponential, you can combine here, combine பண்ணீங்கனா e power minus x square by 2 plus isx வந்துரும். third step இங்க எக்ஸ்ட்ரா இருக்குது 1 by 2 இருக்குல take it 1 by 2 ஒரு 1 by 2 வெளிய எடுக்கணும் என்ன ஒரு நம்பரை வெளிய எடுக்கணும் அதோட மீனிங் என்னன்னா அதால மல்டிப்ளை பண்ணலாம் 1 by 2 take it outside 1 by 2 வெளிய எடுத்துட்டீங்க அப்போ இதை ஒன் பை டூவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் ஒன் பை டூவாக வெளியே எடுக்கிறேன் அப்போ டூவால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் ஸோ டூ ஐஎஸ்எக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் உள்ள போயிடும் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இட்ஸ் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேமை வெளியே எடுக்கணும்னா அந்த டேமால் டிவைட் பண்ண அர்த்தம் அதான் கரெக்ட் ஒரு டேமை வெளியே எடுக்கணும்னா அந்த டேமால் டிவைட் பண்ணும் ஸோ இது எடுத்தாச்சு அப்போ இது வந்து இங்கே மல்டிப்ளை டூ வந்துடும் டூ ஐஎஸ்எக்ஸ் வந்துடும் இந்த த்ரீ ஸ்டெப்பில் இருக்க டிஃபிகல்ட் இருக்காப்பா த்ரீ ஸ்டெப் ஒன் டூ த்ரீ இந்த மூணு ஸ்டெப் எஸ் எனிபடி ஹேவ் டவுட் ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஐஎஸ்எக்ஸ் வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஐஎஸ்எக்ஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் லாஸ்ட் கிளாஸ் இட்செல்ஃப் ஐ எக்ஸ்பிளைன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஃபார்ம்ல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இது ஆஃப் திஸ் தேர்ட் ஸ்டெப் யூ கேன் ரைட் த ஃபோர்த் ஒன் எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் நவ் இந்த மைனஸ் ஆஃப் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அண்டு இந்த மைனஸையும் உள்ள தட் இஸ் ஐயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன வரும்னா இன்டர் மைனஸ் இன்டி ப்ளஸ் இன்டி இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ் 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 எஸ் ஸ்கொயர் பை டூன்னு வரும் வி ஆர் இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் எக்ஸ் இல்லாத டேர்ம் எஸ் அதை வெளியே தந்துடும் அப்போ இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ கமிங் அவுட் சைட் ரெஸ்ட் ஆஃப் பார்ட்டிஸ் மைனஸ் இன்பிட்டி ப்ளஸ் இன்பிட்டி இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் இந்த த்ரீ ஸ்டெப் டிஃபிகல்ட் இருக்கா கேள்ப்பா
டிஃபிகல்ட் இருந்தால் சொல்லணும், ஐ லைக் எக்ஸ்பிளைன், ஜஸ்ட் லிசன் பாருங்க, போய் பாருங்க. Any difficulties there with response? Ah, no, okay, very good. Next, me the rest of the part, e power minus x minus is by root 2 whole square. For a substitution. சப்ஸ்டிடியூஷன் என்ன பண்றேன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ரூட் டூ இருக்குல்ல, தட் இஸ் டேக்கன் அஸ் யூ, யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை ரூட் டூ, டிஃபரன்ஷியல் அப்ளை போஸ் பை, அது யூ வில் பிகம் டி யூ, எக்ஸ் வில் பிகம் டி எக்ஸ், ஐஎஸ் ஜீரோ ஆகிடும், ரூட் டூ ரூட் டூ ஆகும், ஏன்னா டிவைட்லேயும் மல்டிபிள் இருந்தால் கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். அப்போ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை ரூட் டூ, சார் வி ஆர் ஹேவிங் டிஎக்ஸ், தேர்ஃபோர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இன்டூ டியூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, யூ ஆல்சோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அவ்வளோதான், டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டூ டி. நவ் சப்ஸ்டிட்யூட் என்டையர் வேல்யூ, இந்த அவுட் சைடில் இருக்கிற ஒன் பை ரூட் டூ பை இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ, இந்த ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் இ ஸ்கொயர், திஸ் ரூட் டூ இன்டு டி, ரூட் டூ ஆல்சோ டேக் இட் அவுட் சைட் அண்ட் கேன்சல் திஸ் ரூட் டூ, இங்கே ஒரு ரூட் டூ இருப்பார், அந்த ரூட் டூ இந்த ரூட் டூ கேன்சல் பண்ணிக்கணும், திஸ் ரூட் டூ அந்த ரூட் டூ கேன்சல், கேன்சல் பண்ணிட்டுனா பாருங்க புரியுதான் பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் ஒன் பை ரூட் டூ இன்டூ ரூட் ஃபைவ் கேன் செப்பரேட் இட், இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ ரூட் டூ கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ப்பா, இந்த இ பவர் மைனஸ் யூ ஸ்கொயர்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன், அந்த ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ அப்படியே போடலாம், டூ இன்ட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு, ஈவனாக இருக்கனால டூ இன்ட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணியிருக்காங்களே, இது ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம் சப்ஸ்டியூஷனாகவும் சொல்லிக்கலாம், சப்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நவ் திஸ் டி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், இந்த யூ ஸ்கொயர் கன் டேக் இட் அஸ் டி, இஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டேக் இட் அஸ் டி, அப்போ யூ என்ன ஆயிடுனா ரூட் டூ ரூட் டி ஆகிடும், யூ வில் பிகம் ரூட் டி. நவ் டி யூ ஈக்குவல் டு ஒன் பை டூ டி பவர் மைனஸ் ஒன் பை டூ டி, இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டூ வெளியே வரும், டூ இந்த ரூட் ஃபைவ், இங்கே ஒரு ஒன் பை டூ இருக்கு பாருங்கள் டியூ, அதையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க, ஒன் பை டூ டி பவர், கீழே இருந்தால் ப்ளஸ் ஆஃப், மேலே போனால் மைனஸ் ஆஃப் போட்டிங்கன்னா அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையும் ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ரியல் பார்ட் ஆஃப் லைக் ஜீரோ டு இன்ஃபினிட்டி டி பவர் மைனஸ் டி டி பவர் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஆஃப், லைக் ஏ காமா இன்டெகிரல், என்னுடைய வேல்யூ வந்து ரூட் ஆஃப் ஒன் பை டூன்னு வரும், ரூட் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் டு காமா ஆஃப் என், இது காமா ஆஃப் ஆஃப் ரூட் இல்லை, காமா ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் பை, காமா ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் பை, கேன்சல் பண்ண ரூட் பை ரூட் பை கேன்சல் ஆகும், மீதி இருக்கிற ஆன்சர் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ மட்டும் இருக்கும். இதாவது டிஃபிகல்ட் இருந்தால் கேளுங்க, இல்லை எக்ஸ்பிளைன்.
தம்பி இன்னொரு ஷார்ட்கட்டை சொல்லி தரேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஸ்ட்ரெயிட்டா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் யூ ஸ்கொயர் அண்ட் டி யூன்னு இருக்குல்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ரூட் பைன் அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். ரூட் பை இவ்வளோ ஸ்டெப் போடணும் கூட அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டவே இப்போ ரைட் இட் ஆஸ் ரூட் பை. அப்போ ரூட் பையே இது ரூட் டூ, நியூமினேட்டரில் டினாமினேட்டர் ரூட் டூ ரூட் பை எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி உங்களுக்கு இது ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ மட்டும் தான் இருக்கும், அதான் கடைசியாக வந்திருக்கு. ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ. நம்ம எடுத்தது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ வந்துருக்கு. யூஆர் ஸ்டார்டிங் வித் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். நவ் இப்போ வாங்க இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ செல் ப்ரொசீஜர் அண்டர் த ஃபோரியர் கொசைன் ஃபார்ம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு வி நோ தட் மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ. அப்போ இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ டி பை டிஎஸ் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ வி பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ எஸ்எஃப் டிஃபரன்ஷியேட்னா இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு இஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ ஒன் பை டூ கான்ஸ்டன்ட் எஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ்னா டூ எஸ் டூ டூ கேன்சல் ஆகும் அடிஷனலாக ஒரு எஸ் வரும். அப்போ எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூ என்ன நம்ம எடுத்துருக்கோங்க, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் அதே ஆன்சர் தான் வருது, எக்ஸுக்கு பல எஸ் இருக்கு அதனால இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இஸ் ஆல்சோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மாதிரியே வருது, எக்ஸுக்கு பல எஸ் இருக்கு எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த டேர்ம்க்கு அப்ளை பண்ணால் இருக்கிறது சேம் ரிசல்ட், அப்போ இட் இஸ் அ செல்ஃப் ரெசிப்ரோக்கல். அதுதான் ப்ரூஃப் பிகினிங் வந்து காட்டுறேன், டவுட் தான் கிளங்குறேன் கண்டி லைன் பை லைன். This is starting of the problem. For each page, you can take at least 2 to 3 minutes. If any doubt arises, you can ask. வெயிட் பண்ணப்பா
to next problem. ரெண்டு ப்ராப்ளத்தையும் ஹோம் ஒர்க் எழுதிக்கோங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபைண்ட் த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஃபைண்ட் த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் தி எஃப்எஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ரெண்டு ப்ராப்ளம் தீஸ் டூ ப்ராப்ளம் டேக் ஹோம் ஒர்க். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரலப்பா, விஜயகுமார் ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் யாருன்னு சொல்லுங்க. 90 ரூபாய். ஹலோ, ஜஸ்ட் செக் இட்ப்பா. குமரன், சதீஷ், விஷால் செக் பண்ணுங்க. இந்த 1 மோபைல், ஒன் இஸ் விஜயகுமார், நெக்ஸ்ட் ஒன் அந்த நியூ வந்து ஒன் வீக்லி போட்டிருக்கான். இல்லை 1 மோர் பாய். யார்ப்பா? பார்க்கலாம். ஆ பாருங்க. யாருப்பா? விஜயகுமார் நோர்த்தா? சுஜித் இப்போ தான் சார் போனோம். யார்? விஜயகுமார் இப்போ தான் போனோண்ணா? இல்லை சார், சுஜித் இப்போ தான் சார் சுஜித் இப்போ தான் சார். அவனை நாளைக்கு மெசேஜ் பண்ணக்குள்ள வர சொல்லு. இருந்தா சரி வர. ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம், ஒரு சில பெருசாக பார்க்கலாம். டினாமேட்டரில் எக்ஸ் இருக்கிற ப்ராப்ளம். லாங் இது டைம் ஃபைன் தி எஃப்சி ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் பை எக்ஸ். நமக்கு ஆன்சர் ஒரு சில தெரிஞ்சிருக்கணும். ரிசல்ட்டாகவே எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் கூட ரிசல்ட்டாக கூட எழுதிக்கோங்க. வி நோ தட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. கன் ரைட் இட் அஸ் வி நோ தட் அப்படின்ட்டு. ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/√2 லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் பி எக்ஸ் பை எக்ஸ். டினாமேட்டர் எக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாறி வரும். மைனஸ் 1/√2 லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஏ இருந்தால் ஏ ஸ்கொயர், இங்கே பி இருக்கனால பி ஸ்கொயர். மைனஸ் 1/√2 லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். மைனஸ் 1/√2 லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். நோன் வேல்யூ. ஓகே, நவ் கம் டு த ப்ராப்ளம். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பிரிச்சுக்கலாம். இந்த டினாமேட்டர் வந்து காமன் டு த போத் த நியூமரேட்டர் மைனஸால் பிரிச்சுக்கலாம். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பிஎக்ஸ்
minus Fourier cosine transform e power minus bx by x. Now you know the result of this one. Fourier cosine transform e power minus ax by x equal to this 1 by minus 1 by root 2 pi log of s square plus a square. Minus minus are come. இதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் வரும், அது 1 பை ரூட் 2 பை லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். நவு டேக் இட் 1 பை ரூட் 2 பை காமன் அவுட், லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பாசிட்டிவ் டேர்ம் மைனஸ் லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் நெகட்டிவ் டேர்ம், லாக் ஏ மைனஸ் லாக் பி, ஸோ லாக் ஏ பை பி. அவ்வளோதான் ஆன்சர். டவுட்டாக கூட கேளு. Okay, now you can recall the formulas to Fourier transform. அப்படியே எழுதுறேன், அப்படியே பாருங்க மைண்ட்ல அப்பதான் ஸ்டோர் ஆகும். Fourier transform function. F of fx equal to 1 by root 2 pi there minus infinity to plus infinity f of x e power ISX dx. இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரிஜினல் ஃபார்முலா. இதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட் ஃபோரியர் இன்வெர்ஸ் தான். ஃபோரியர் இன்வெர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து 1 பை ரூட் 2 பை இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் எஸ்னு வரும். இ பவர் மைனஸ் ஐ எஸ் டிஎஸ் இது ஃபோரியர் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். யூ கேன் ரிமெம்பர் இட் ஆல்வேஸ் மைண்ட் அப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலான்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும். பார்சுவல் சைடிங் சைடு மைனஸ் minus infinity plus infinity f of x whole square equal to minus infinity plus infinity f of x whole square into the ds இங்க வந்து ds இந்த 3 formulas 3 times read பண்ண மைண்ட். Just read it in your own mind.
படிச்சிட்டீங்களாப்பா? ஹலோ ஹலோ. எஸ் சார். ஓகேப்பா, சால்வ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வில் சீ பை டுமாரோ. ஓகே சார். ஓகே, டேக் கேர், பாய். தேங்க்யூ சார். ஓகே.